நம்ம சேல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்பினா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்கிரைப் கிளிக் பண்ணுங்க கூட அந்த மக்கள் கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்க அதுக்கு அந்த பாலிங் பட்டன் கிளிக் பதில் ஃபீஸ்ட் ஆப்ஷன் சரி சரிங்க வீடியோக்குள்ள போலாம் சமீப காலமாகவே பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் அதிகரித்துள்ளது முள் மீது சேலை விழுந்தாலும் அல்லது சேலை மீது முள் விழுந்தாலும் சேதாரம் சேலைக்கு தான் என்பது போல காதலித்தாலும் காதலிக்க மறுத்தாலும் பாதிக்கப்படுவது என்னவோ பெண்கள் தான் என்ற நிலைதான் உள்ளது காதலித்தவனை விட்டு விலகிய பெண் உயிருக்கு உயிராய் காதலித்த காதலனையே மிக மோசமான முறையில் பழிவாங்கியுள்ள சம்பவம் கோவையில் அரங்கேறியுள்ளது கோவை சிங்காநல்லூர் விவேகானந்தா தெருவை சேர்ந்தவர்தான் ரூபன் என்பவர் வீடு கட்டி விற்பனை செய்யும் பணியும் செய்து வருகிறார் இந்நிலையில்தான் இவரும் அதே பகுதியை சேர்ந்த இளம்பெண்ணும் கடந்த மூன்று வருடங்களாகவே காதலித்து வந்துள்ளதாக தெரிகிறது இந்நிலையில்தான் ரூபனின் நடவடிக்கை பிடிக்காததால் அந்த பெண் அவரை விட்டு விலகியுள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த ரூபன் இருவரும் சேர்ந்து தனிமையில் இருந்த புகைப்படங்களை சமூக வலைதளங்களில் வெளியிடப் போவதாக கூறி அந்த பெண்ணை மிரட்டியும் உள்ளார் ஆனால் அதற்கோ அவருடைய காதலி எந்த விதமான ரியாக்ஷனும் காட்டவில்லை இதனால் அந்த புகைப்படங்களை அந்த பெண்ணின் தங்கைக்கு அனுப்பியுள்ளார் ரூபன் இதையடுத்து அந்த இளம்பெண்ணின் சகோதரி காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தார் அந்த புகாரியின் அடிப்படையில் போலீசார் விசாரணை நடத்தி ரூபனின் ஆபாச படங்கள் அனுப்பியது உறுதியானது எனவே ரூபன் மீது பெண்கள் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து போலீசார் ரூபனை அதிரடியாக கைது செய்து சிறையிலும் அடைத்துள்ளனர்